வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஆல்ஃபா அப்படின்னா என்ன ஆல்ஃபா அப்படிங்கிறது யார் ஒருத்தர் ஆல்ஃபா அப்படின்னு எப்படி முடிவெடுக்கப்படுது ஆல்ஃபா கான்செப்ட் எங்கேருந்து வந்துச்சு ஆல்ஃபாக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வந்து என்ன இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை தாண்டி ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு படத்தை பற்றியுமே பார்க்க போகிறோம் ஸோ சந்தீப் ரெட்டி வங்காவுடைய இயக்கத்தில் ரன்பீர் சிங் நடித்து ரிலீஸான அனிமல் ஸோ அனிமல் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படமே ஆல்ஃபா கான்செப்டை பேஸ் பண்ணி உருவாக்கியிருக்கிற ஒரு படம் தான் இந்த படத்தில் ஆல்ஃபா கான்செப்டை வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க எப்படிலாம் வந்து காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியுமே பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆல்ஃபானா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் ஆல்ஃபாங்கிற இந்த ஒரு வேர்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து க்ரீக்லேருந்து தான் வருது ஸோ க்ரீக்கோடைய ஃபஸ்ட்டு லெட்டர் தான் ஆல்ஃபா ஆல்ஃபா அப்படிங்கிற இந்த ஒரு வேர்டாக இருக்கட்டும் ஆல்ஃபாங்கிற சிம்பிளாக இருக்கட்டும் ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ரேங்க் ஸோ ஒன் ப்ரைமரி இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்ட் பண்ணுது ஆல்ஃபா கான்செப்ட் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மனிதர்கள் உருவாக்கின கான்செப்ட் கிடையாது இயற்கையாக உருவான ஒரு கான்செப்ட் ஸோ மனிதர்கள் நாம் எப்படி குரங்குலேருந்து வந்தோமோ அதே மாதிரி ஆல்ஃபாங்கிற இந்த கான்செப்ட் வந்து விலங்குகள் கூட்டமாக வாழ்கிற உயிரினங்கள் மத்தியில் உருவான ஒரு கான்செப்ட் தான் இந்த ஆல்ஃபா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஹெட்டு லீடரை தான் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் ஆல்ஃபாவில் வந்து மேல் ஆல்ஃபாவும் இருக்குது ஃபீமேல் ஆல்ஃபாவும் இருக்குது இப்போ மனிதர்கள் நாம் எல்லாருமே வந்து ஒரு கூட்டமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி மிருகங்களுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய மிருகங்கள் கூட்டமாக தான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி கூட்டமாக வாழ்கிற குரூப்பாக வாழ்கிற மத்தியில் அந்த குரூப்புக்கு அந்த கூட்டத்துக்கு கண்டிப்பாக ஒரு லீடர் அப்படிங்கிறது தேவைப்படும் ஸோ அந்த ஹெட்டு யார் அந்த லீடர் யார் அப்படிங்கிறத அந்த கூட்டத்துக்குள்ளேயே முடிவு பண்ணி அந்த கூட்டத்தில் ஒருத்தங்களை வந்து லீடர் ஆக்குவாங்க ஸோ அவங்க தான் வந்து அந்த கூட்டத்துக்கு ஆல்ஃபா மேல் ஆல்ஃபா ஃபீமேல் ஆல்ஃபா இது ரெண்டுத்தில் எது மெஜாரிட்டியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மிருகங்களில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் சரி மனுஷங்களில் பார்த்திங்கனாலுமே சரி எது அதிகமாக இருக்குது மெஜாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா மேல் தான் அதுக்குன்னு வந்து ஃபீமேல் ஆல்ஃபாஸே கிடையாதுன்னுலாம் சொல்லிட முடியாது அனிமல்ஸ்லேயுமே ஒரு சில அனிமல் கூட்டத்தில் வந்து ஃபீமேல் ஆல்ஃபாஸ் வந்து இருக்குது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஹைனாஸ் வந்து எடுத்துக்கலாம் ஹைனாஸில் ஸ்பாட்டட் ஹைனாஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய உடம்புல வந்து புள்ளி புள்ளியாக இருக்கும் அதனால தான் வந்து ஸ்பாட்டட் ஹைனாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பாட்டட் ஹைனாஸ் தான் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஹைனா ஸோ அந்த ஸ்பாட்டட் ஹைனாஸ் குரூப்பில் வந்து மேலூருக்கும் ஃபீமேல் இருக்கும் அதில் மேலே விட ஃபீமேல் ஹைனாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கு பயங்கர டாமினன்ட் ஸோ ஹைனாஸ் வந்து ஒரு கிளானாக தான் வந்து சுற்றிட்டு இருக்கோம் ஒரு ஸ்பாட்டட் ஹைனாவுடைய கிளானில் போய் பார்த்தீங்கன்னா அந்த கிளானோடைய ஹெட்டாக ஆல்ஃபாவாக ஒரு ஃபீமேல் தான் வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி வேறு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும் அப்படின்னா இப்போ எறும்பு எடுத்துக்கோங்க தேனீக்கள் எடுத்துக்கோங்க எறும்பு தேனிலெலாம் வந்து கிங்குங்கிற கான்செப்டே கிடையாது குவீன் தான் குவீன் அண்ட் குவீன் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த குவீனுடைய வேலையை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை போடுறது மட்டும்தான் ரெஸ்ட் எடுக்கும் முட்டை போடும் ஒர்க்கர் ஆண்ட்ஸ் இருக்கும் ஒர்க்கர் பீஸ் இருக்கும் இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாமே வந்து ஃபீமேலாக தான் இருக்கும் இது ரெண்டுத்துலையுமே தேனீக்கல்லையுமே சரி எறும்புலேயும் சரி அந்த ஒர்க்கர்ஸ் தான் எல்லா வேலையுமே செய்யும் சரி அப்போ தேனீக்கல் எறும்புல வந்து மேலோடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவீன் கூட மேட் பண்ணுறது மட்டும்தான் மேட்டிங்காக மட்டும்தான் அந்த மேல் இருக்கும் மேட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒன்று அந்த மேலே வந்து செத்து போயிடும் இல்லை மற்ற ஃபீமேல்ஸ் தான் அந்த மேலே வந்து கொண்டுடும் சரி கூட்டமாக வாழ்கிற உயிரினங்கள் மத்தியில் இந்த உயிரினம் தான் இந்த குரூப்போடைய இல்லை இந்த கிளானோடைய இல்லை இந்த பேக்கோடைய ஆல்ஃபா அப்படின்னு எந்த அடிப்படையில் முடிவெடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லா உயிரினத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது நிறையா மாறும் ஒரு சில மிருகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு முடிவு பண்ணும் தன்னுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை காமிச்சு பலத்தை காமிச்சு சண்டை போட்டு நான் தான் இந்த குரூப்போடைய இந்த கூட்டத்தோடைய ஆல்ஃபா அப்படின்னு வந்து அது நிரூபிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சிங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கம் வந்து கூட்டமாக தான் வந்து வாழும் சிங்கத்தில் ஆல்ஃபா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் ஸோ யார் அடுத்த ஆல்ஃபா யார் டாமினன்ட் அப்படிங்கிறத சண்டை போட்டு அந்த சண்டையில் எந்த சிங்கம் ஜெயிக்குதோ அதுதான் வந்து அந்த கூட்டத்துக்கு ஆல்ஃபாவாக மாறும் தோக்கிற சிங்கம் ஒன்று செத்து போயிடும் அப்படி இல்லைனா வந்து வழி தாங்க முடியாமல் சண்டை போட முடியாமல் ஓரமாக ஒதுங்கி போயிடும் ஸ்கார் ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு பிரபலமான ஒரு சிங்கத்தை பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் கென்னியாவில் ஒரு ஃபாரஸ்ட் பகுதியில் வாழ்ந்த ஒரு சிங்கம் தான் வந்து ஃபேஸ் எதனால் ஸ்கார் ஃபேஸுங்கிற பேர் அது கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிங்கம் அதுக்கு நாலு வயசு இருக்கும்போது அது ஈடுபட்ட ஒரு சண்டையில் அந்த சண்டையில் அது ஜெயிச்சிருச்சு ஆனால் அந்த சண்டையில் அதோடைய ஒரு கண் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக டேமேஜ் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறமா தான் ஸ்கார் ஃபேஸுங்கிற பேர் வந்து அதுக்கு வந்துச்சு அந்த சிங்கம் எதனால ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் அந்த காட்டில் ராஜாவாக இருந்த ஒரு சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கார் ஃபேஸ் தான் ஸோ லாங்கஸ்ட் ஆல்ஃபா மேல் லயன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்குன்னு ஒரு மிகப்பெரிய டெரிட்டரியை வந்து அதை ஆக்குபை பண்ணி வச்சுருந்தது பயங்கர தைரியமான ஒரு சிங்கமாக ரொம்ப வருஷம் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் அது வயசாகி உடம்பு சரியாமல் போய் இறந்து போச்சு ஸோ அந்த ஸ்கார் ஃபேஸ் உயிரோடு இருந்த வரைக்கும் அதை பீட் பண்ணி இன்னொரு சிங்கத்தால் ஆல்ஃபாவாக மாறவே முடியல அது இருந்த வரைக்கும் அதுதான் வந்து ஆல்ஃபா ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆல்ஃபா மேல் லைனாக வந்து அது இருந்துச்சு அதுக்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க சொல்லப்போனால் அதுக்கு தனியாக ஒரு ஃபேஸ்புக் பேஜே வந்து பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சொல்லிட்டே போகலாம் ஸோ சிங்க மாதிரி ஒரு சில உயிரினங்கள் சண்டை போட்டு யார் ஆல்ஃபா அப்படிங்கிறத முடிவெடுக்கும் அடுத்து இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில உயிரினங்கள் வந்து வெறும் ப்ரீடிங் பண்ணுறது மூலியமாகவே அந்த ஆல்ஃபா ஸ்டேட்டஸை வந்து அடையும் ஒரு சில உயிரினங்கள் வந்து தான் கூட ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு அந்த மெஜாரிட்டி மூலிமா அந்த ஆல்ஃபா ஸ்டேட்டஸை வந்து அடையும் ஒரு சில உயிர் வந்து பேரண்ட்ஸ் ஸ்டேஜ் அடைஞ்சதுக்கு அப்புறமா குட்டி எல்லாம் போட்டு ஒரு பேமிலி ஸ்ட்ரக்சர் ஆனதுக்கு அப்புறமா அந்த பேரன்ட் ஸ்டேஜ் மூலயமா நான் தான் இந்த குடும்பத்துக்கு ஆல்ஃபா அப்படிங்கிற ஸ்டேட்டஸை வந்து அடையும் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் எறும்புல தேனீக்கல்ல வந்து கிங்கு கிடையாது குவீன் தான் அப்படின்னு சரி இப்போ எறும்புல தேனீக்கல்ல குவீன் ஆண்ட் குவீன் பி அப்படிங்கிறது எப்படி சூஸ் பண்ணப்படுது எந்த அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைஸை பொறுத்து தான் நீங்கள் ஆன்ஸில் குவீன் ஆண்டோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்றதை விட அதுதான் வந்து பெருசாக இருக்கும் அதே மாதிரி தேனீக்கல்லுமே வந்து மற்ற பீஸை விட குவீன் பி சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் சரி மனிதர்களில் இந்த ஆல்ஃபாங்கிறது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி மிருகங்களில் ஒரு சில மிருகங்கள் சண்டை போட்டு நான் தான் ஆல்ஃபா அப்படின்னு ப்ரூவ் பண்ணிச்சோ அதே மாதிரியான சண்டைகள் ஆரம்பத்தில் மனுஷங்களுக்குள்ளேயுமே வந்து நடந்திருக்கு ஸோ பலத்தை காமிச்சு வீரத்தை காமிச்சு நான் தான் ஆல்ஃபா அப்படிங்கிற மாதிரியுமே வந்து ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க அதை தாண்டி வேட்டை சமூகமாக இருந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒரே வேலை வேட்டையாடி சாப்பிடணும் அது மட்டும்தான் ஸோ அப்படி இருந்த டைமில் மனிதர்கள் கூட்டமாக வேட்டையாட போகும்போது அந்த கூட்டத்தில் ஒருத்தர் தான் வந்து ஆல்ஃபாவாக இருப்பார் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா லீடராக வந்து கமெண்ட் பண்ணுவார் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாரு இப்படி தான் வேட்டையாடணும் நீ இதை பண்ணு நீ அதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி பிரித்து கொடுத்து மொத்தமாக எல்லாருமே சேர்ந்து வேட்டையாடி இறையை கொண்டு வருவாங்க ஸோ அதில் ஒருத்தர் தான் வந்து அந்த லீடராக இருக்கிறவர் தான் ஆல்ஃபாவாக வந்து கருதப்பட்டார் இதுக்கடுத்து இந்த உலகத்தில் கிங் குவீன் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்ட் வந்து உருவானதுக்கு அப்புறமா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கிங்கு தான் வந்து ரூலர்ஸாக இருந்திருக்காங்க ஆனால் ஹிஸ்ட்ரியில் ஒரு சில பவர்ஃபுல்லான குவீன்ஸுமே வந்து ரூல் பண்ணிருக்காங்க இப்போ ஒரு நாட்டை ஆள்ற ஒரு ராஜா இருக்காரு அப்படின்னா அந்த ராஜா தான் அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் தான் ஆல்ஃபா அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கணும் ஒரு ஆல்ஃபாவோடைய பேரும் ஆல்ஃபா தான் ஆனால் அவங்க ரெண்டு பேரில் யார் டாமினன்ட் அப்படிங்கிறத வச்சு தான் ஃபைனலாக மேல் ஆல்ஃபாவா ஃபீமேல் ஆல்ஃபாவா அப்படிங்கிறது முடிவெடுக்கப்படுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிங்கு குவீன் இருக்காங்க அப்படின்னா குவீன் அவங்களுமே வந்து ஆல்ஃபா தான் ஏன்னா அவங்களும் சாதாரண பெண் கிடையாது அவங்க வந்து ஒரு குவீன் அப்படிங்கிறதுனால அவங்களுக்குமே வந்து தனி மரியாதை கொடுக்கப்படும் அவங்களுக்கும் நிறையா பவர்ஸ் இருக்கும் ஆனால் கிங்கு குவீனில் இவங்க ரெண்டு பேரில் யார் டாமினன்ட் இவங்க ரெண்டு பேரில் யார் டிசிஷன் மேக்கராக இருக்கா யார் சொல்கிறது கடைசியாக நடக்கும் ஸோ அவங்க தான் வந்து ஹையர் ஆல்ஃபா சரி இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியில் வந்து இருக்கோம் இப்போ வந்து பல வளர்ச்சி அடைஞ்சு நம்ம இருக்கோம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த சொசைட்டியோடைய பார்வையில் ஆல்ஃபாங்கிறது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ரெண்டே விஷயத்தை வச்சு தான் ஒன்று வந்து பணம் இன்னொன்று வந்து பவர் உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது உங்ககிட்ட கிட்ட எவ்வளோ பவர் இருக்குது நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்க என்ன வேலை செய்கிறீங்க ஸோ இதை வச்சு தான் வந்து பார்க்கப்படுது ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சருக்குள்ளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போது ஒரு ஆண் பெண் அவங்களுக்கு வந்து ரெண்டு மூணு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அந்த ஃபேமிலியில் வந்து அந்த ஆண் பெண் குடும்பத் குடும்பத்தலைவி தலைவி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஆல்ஃபாஸ் அவங்க ரெண்டு பேரில் யார் வந்து ஹையர் டாமின்டாக இருக்காங்களோ அதை பொறுத்து தான் அந்த குடும்பத்தில் வந்து மேல் ஆல்ஃபாவா ஃபீமேல் ஆல்ஃபாவா அப்படிங்கிறது வந்து முடிவு பண்ணப்படுது அடுத்து நம்ம பார்க்க போகிறது சயின்ஸ் ஆஃப் ஆல்ஃபா இந்தந்த விஷயங்கள்லாம் இருந்தால் இவங்க ஆல்ஃபா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒரு சில லிஸ்ட் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத வந்து ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் குவாலிட்டி ஆல்ஃபாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து இருக்கும் அவங்க வந்து கூட்டத்தில் ஒருத்தங்களாக இருக்கிறத விட அந்த கூட்டத்தை வந்து லீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க அந்த குவாலிட்டியும் அவங்கக்கிட்ட நல்லாவே வந்து இருக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிசிஷன் மேக்கிங் அது சரியான முடிவோ தப்பான முடிவோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் வரும்போது அவங்க முடிவெடுக்கவே திணறுவாங்க முடிவெடுக்க பயப்படுவாங்க ஆனால் அப்படி இல்லாமல் ஆல்ஃபாஸ் வந்து பார்த்திங்கன்னா தைரியமாக வந்து முடிவெடுப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தன்னம்பிக்கை ஸோ ஆல்ஃபாவாக இருக்கிறவங்க வந்து மற்றவங்கள எந்த அளவுக்கு நம்புகிறாங்க அப்படிங்கிறத தாண்டி அவங்க மேலே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து இருக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராமிஸ் சொன்ன வாக்கை வந்து காப்பாத்துறது நான் இதை சொல்லிட்டேன் நான் இதை கண்டிப்பா செய்வேன் அதாவது சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று அப்படின்னு இல்லாமல் சொல்றத செய்யறது நம்ம செய்யறது வந்து சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலர் ஆகுமா அதை பற்றின யோசனை எல்லாம் இல்லாமல் என்ன சொன்னமோ அதை வந்து கரெக்டாக செஞ்சு முடிக்கணும் என்ன வாக்கு கொடுத்தமோ அதை காப்பாற்றணும் ஸோ அதில் வந்து ரொம்பவே வந்து தெளிவா இருப்பாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்டை கொடுத்து அந்த ரெஸ்பெக்டை அவங்களுமே வந்து எதிர்பார்ப்பாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லாயலா இருப்பாங்க ட்ரஸ்ட் ஓர்த்தியா இருப்பாங்க மெயினாக வந்து இப்போ அவங்களுடைய பார்ட்னருக்கு ரொம்பவே லாயலாக இருப்பாங்க ஒரு ஜென்டில்மேனாக வந்து நடந்துப்பாங்க ரொம்ப கேரிங்காக வந்து இருப்பாங்க அண்ட் அதே மாதிரி வந்து எமோஷன்ஸை அவங்களால வந்து பேலன்ஸ்டாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆல்ஃபா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரோவேர்ட்டாக இல்லாமல் சோஷியலாக எல்லாருக்கிட்டயுமே வந்து ஈஸியாக வந்து மிங்கிள் ஆகணும்னு நினைப்பாங்க மிங்கிள் ஆவாங்க அண்ட் அதே மாதிரி அவங்களுடைய மிஸ்டேக்ஸை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்ஸே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஆனால் ஆல்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டு அதுலேருந்து கற்றுப்பாங்க அதை மாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிசிசம்ஸை வந்து பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க இப்போ வந்து நம்ம எது பண்ணாலுமே நாலு பேர் நாலு விதமாக பேசதான் செய்வாங்க அதில் பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் இப்போ நாம் ஏதாவது ஒன்று பண்ணால் இவங்க இப்படி பேசிடுவாங்களோ அவங்க அப்படி சொல்லிடுவாங்களோ அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க ஆனால் ஆல்ஃபா அதெல்லாம் கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டாங்க கொஞ்சம் கூட கவலையே பட மாட்டாங்க யார் என்ன நான் செய்யறது தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருப்பாங்க சோ இந்த மாதிரியான ஒரு சில கேரக்டர்ஸ்டிக்ஸ் ஒரு சில சயின்ஸ்லாம் எல்லாம் வந்து ஆல்ஃபா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ இப்போ இந்த லிஸ்ட் எல்லாமே நீங்க கேட்டிருப்பீங்க நீங்க ஆல்பாவா இல்லையா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க அடுத்து வந்து அனிமல் படத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ அனிமல் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம் வந்து சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு சொல்லி கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க ஸோ ரெண்டு எக்ஸ்ட்ரீமாக தான் வந்து ரிவ்யூஸ் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆனப்போ வந்துச்சு இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே இப்படி தான் வருது ஒரு பக்கம் வந்து பாசிட்டிவாக வருது ஒரு பக்கம் வந்து பயங்கர நெகட்டிவாகவும் வருது ஸோ நீங்கள் அனிமல் படம் பார்த்துட்டீங்களா இல்லையா உங்களுக்கு அனிமல் படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த அனிமல் படத்துல இவங்க டீல் பண்ணிருக்க ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்னு வந்து ஆல்பா கான்செப்ட் இன்னொன்னு வந்து அனிமல் பிஹேவியர் ஸோ மனுஷங்க நம்ம எல்லாருமே மிருகத்திலேருந்தான் வந்திருக்கோம் குரங்குலேருந்தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாருக்கிட்டையுமே மிருகத்தனம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் அதை எந்த அளவுக்கு நம்ம வெளிக்காட்டுறோம் வெளி கொண்டு வரோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம மனுஷனாக இருக்கோமா இல்லை மிருகமாக இருக்கோமா அப்படிங்கிறது தெரிய வரும் இந்த அனிமல் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமல் பிஹேவியர் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீமாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதுவும் மெயினாக ரெண்டு கதாபாத்திரத்துக்கு ஒன்று வந்து படத்தோடைய ஹீரோ ரன்பீர் கபூர் இன்னொன்று வந்து படத்தோடைய வில்லன் பாபி டியோல் ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வைலண்ட்டாக பயங்கர வைல்டாக இருப்பாங்க பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட வந்து சுத்திக்கிட்டு இந்த அனிமல் படத்துல காமிச்சிருக்கிற எல்லா விஷயத்தையுமே சரி அப்படின்னு வந்து கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாது சில தப்பான விஷயங்கள் தப்பான சீன்ஸ் அப்படிங்கிறது இந்த படத்துல வந்து இருக்கு ஆல்பா கான்செப்ட்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்போம் ஆல்பா பீப்புள் வந்து பார்ட்னருக்கு ரொம்ப லாயலா இருப்பாங்க அப்படின்னு பட் ஆனா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ரன்பீர் கபூர் வந்து அவருடைய ஒய்ஃப்க்கு துரோகம் பண்ற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க ஆனா அதுக்கு அவர் என்ன சொல்லுவார்னா நான் எல்லாமே வந்து எங்க அப்பாக்காக தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு பட் ஆனா அதை வந்து ஏத்துக்கிற மாதிரி இருக்காது அதை வந்து வேற விதமாக கூட இவங்க ஸ்கிரீன் ப்ளே எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு ஸோ இந்த மாதிரி சில ஃப்ளாஸ் அப்படிங்கிறது இந்த அனிமல் படத்தில் வந்து இருக்கு இந்த படத்தில் ஆல்ஃபா கான்செப்டை எப்படி காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ அனில் கபூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்தான் அந்த குடும்பத்தோடைய ஆல்ஃபாவாக இருப்பார் ஸோ குடும்பத்துலேயும் சரி ஒர்க் பிஸ்னஸ்லேயும் சரி ஸ்வஸ்திக் அப்படிங்கிற அந்த கம்பெனியோடைய பாஸாக வந்து அனில் கபூர் தான் இருப்பார் ஸோ கம்பெனிலையுமே அவர் ஆல்ஃபா குடும்பத்திலையும் அவர் ஆல்ஃபா சொசைட்டிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆளாக தான் வந்து அவரை காமிச்சிருப்பாங்க அனில் கபூர் அவருடைய பையன் தான் ரன்பீர் கபூர் கபூர் ஸோ ரன்பீர் கபூருக்கு வந்து ஒரு அக்கா ஒரு தங்கச்சி இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அக்கா ஹஸ்பண்டுக்கும் ரன்பீர் கபூருக்கும் ஆகாது ஸோ அக்கா ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கம்பெனியை நம்ம டேக் ஓவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு அவருக்கு இருக்கும் அதே மாதிரி குடும்பத்துலேயுமே அடுத்த ஒரு ஹெட்டாக ஆல்ஃபாவாக நம்ம ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் வந்து அவருக்கு இருக்கும் ஸோ ரன்பீர் கபூர் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு யூஎஸ்ஸில் செட்டில் ஆகிடுவார் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா தன்னுடைய அப்பாவை வந்து குழப்பன முயற்சி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் மறுபடியும் வந்து வீட்டுக்கே வருவார் ஸோ அந்த டைம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவா அது வரைக்கும் இருந்த அனில் கபூர் வந்து அந்த ஆல்ஃபாலேருந்து கீழே இறங்கிடுவார் ஏன்னா அந்த பொசிஷனை ஆட்டோமேட்டிக்காக ரன்பீர் கபூர் வந்து அவரே எடுத்துப்பார் ஸோ நான் தான் இனிமே இந்த குடும்பத்துக்கு ஆல்ஃபா குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் கம்பெனிக்கும் நான் தான் ஆல்ஃபா அப்படிங்கிற மாதிரி அவரே எல்லா டிசிஷன் எடுக்கிற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டாக ஒதுங்கிருவாரு அப்பா மட்டும் இல்லாமல் அடுத்து கம்பெனியை டேக் ஓவர் பண்ணணும் ஆல்ஃபா ஆகணும்னு நினச்ச ரன்பீரோடைய அக்கா ஹஸ்பண்டாலுமே ஒன்றுமே பண்ண முடியாத மாதிரி ஆகிடும் ஸோ அவருமே வந்து ஒதுக்கி தள்ளிடுவாங்க இதே நீங்கள் வில்லன் சைடில் பார்த்தீங்கன்னா பாபி டியோல் தான் வந்து மெயின் வில்லன் ஸோ பாபி டியோலுக்கு வந்து மூணு தம்பிங்க இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதில் ஒரு தம்பி வந்து அவர் கூடவே இருப்பார் அவர் தான் டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா இவரால வந்து பேச முடியாது அப்படிங்கிறதுனால இன்னொரு தம்பி தான் பிருத்திவிராஜ் அவரை வந்து ஹீரோ கொண்டு மூணாவது தம்பி அதாவது லாஸ்ட் தம்பி தான் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா ரன்பீர் கபூர் மாதிரியே பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணிட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு தயாராகிற மாதிரி வந்து காமிச்சு முடிச்சிருப்பாங்க ஸோ இத்தனை பேரில் பாபி டியோல் தான் அந்த ஃபேமிலியில் வந்து ஆல்ஃபாவாக வந்து இருப்பார் அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா தான் அவருடைய கடைசி தம்பி வந்து குடும்பத்துக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியும் சரி பழி வாங்குறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டுத்தையுமே கையில் எடுத்து அவர் ஆல்ஃபாவாக மாறுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த போஸ்ட் கிரெடிட் சீனில் வந்து காமிச்சு முடிச்சிருப்பாங்க அண்ட் பழி வாங்கவும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவார் இந்த அனிமல் படத்தோடைய கிளைமேக்ஸ் ஃபைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏர்போர்ட் ரன்வேல நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அங்கே வந்து ஹீரோ வில்லன் இவங்க ரெண்டு மட்டும் பயங்கரமா அடிச்சு சண்டை போடுவாங்க அந்த சண்டை பார்க்கறதுக்கு ஒரு காலத்து ஃபைட் மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஹீரோவுடைய கசின் கிட்ட எல்லார்கிட்டயுமே கன் இருக்கும் ஆனால் ஹீரோ வந்து கன் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது கையால் தான் சண்டை போடணும் அதே மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் வில்லன் சைட்லேருந்து இருந்து கன் ஃபயர் பண்ண வரும்போதும் வில்லனும் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாரு இந்த மாதிரி ஃபைட் வந்து ஏகப்பட்ட தமிழ் படங்களே நம்ம பார்த்திருக்கோம் கன் இருந்தால் கன்னை தூக்கி போட்டுட்டு இல்ல நான் தான் சாவடிப்பேன் சொல்லி பயங்கரமாக சண்டை போடுவாங்க ஒரு யூஸ்வலான ஒரு ஃபைட் தானே அப்படிங்கிற மாதிரி மாதிரி தெரியலாம் ஆனால் நீங்கள் இந்த ஃபைட்டை வந்து ஆல்ஃபா கான்செப்ட் அனிமல் பிஹேவியர் இதெல்லாம் வச்சு பொருத்தி பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது அந்த ஃபைட்டில் வந்து இருக்கும் ஸோ ஹீரோ கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து அவருடைய அப்பா மேலே ஒரு மிகப்பெரிய அன்பு வச்சுருக்காரு ஸோ என் அப்பாவை யார் கொலை பண்ணணும்னு நினைச்சானோ அவனை என் கையாலே அடித்து சாவடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி வந்து அவருக்கு இருக்கும் ஸோ அதனால தான் அவருடைய கசின்ஸ் கிட்ட வந்து யாருமே வந்து கன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையால் சண்டை போட போவார் அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நான் ஒரு விஷயம் வந்து சொல்லிருந்தேன் ஆல்பா ஸ்டேட்டஸை அடையறதுக்கு ஒரு சில மிருகங்கள் வந்து சண்டை போட்டு தான் முடிவெடுக்கும் நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு அண்ட் இந்த ஃபைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவாக இருக்கட்டும் வில்லனாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஆல்ஃபா மேல்ஸ் ஸோ அதே மாதிரி தான் இவங்க ரெண்டு பேருமே வந்து சண்டை போட்டு முடிவு பண்ணுவாங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ஆல்ஃபா கான்செப்ட் அனிமல் மூவி இது ரெண்டுத்தை பற்றியுமே உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அண்ட் அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்கலாம் மறக்காம நம்மளுடைய டிலைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்